ஹாய், வெல்கம் பேக் டு பிபி வித் பிபி. இன்னைக்கு பிக்பாஸ் ஹவுஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்றே நம்ம சொன்ன நிக்சன் அண்ட் பிரதீப் ஃபைட்டு தான் இன்னைக்கு 1 hour ஷோவில் நிறைய ஓடிச்சு. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா, ரெண்டு பேருமே வாய் விட்டாங்க. பிரதீப் வந்துட்டு பொறுக்கி அப்படின்னு கூட சொன்னார் நிக்சனை பார்த்து. நிக்சன் வந்து மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னார். ஸோ ரெண்டு பேருமே ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிக்சன் வந்துட்டு மிட் நைட்டில் அதை ஃபீல் பண்ணி அவர் வந்து சாந்தப்படுத்த போனார். பட் ஸ்டில் பிரதீப், அது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்த வினுஷா அண்ட் அக்ஷயாவை வந்துட்டு பிக்பாஸ் கூப்பிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்ன எல்லாமே வந்துட்டு செம காமெடியாக இருந்துச்சு. வினுஷா வந்துட்டு என்னென்னா, ரெசிபி சொல்லிக்கிட்டே குக் பண்ணேன், இதே போடணும் இதே போடணும் அப்படின்ட்டு அப்படின்னாங்க. அதுபோக வந்துட்டு நானாக இருந்தேன், ஜோவிகாவுக்கு மேக்கப் போட்டு விட்டேன்னாங்க. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா அப்படின்னு தெரில. அடுத்து அக்ஷயாவை கூப்பிட்டாங்கன்னா அவங்க அதுக்கு மேலே, நான் வந்துட்டு மலையாள ஆக்சண்டில் தமிழ் பேசினேன், தமிழ்லேயே நிறைய ஆக்சன்ட் பேசினேன். அப்புறம் கமல் ஏதோ செடி கொடுத்தாருல, அதை வந்து குட்டு அப்படின்னு பேர் வச்சு அது கூட நான் பாண்டு கிரியேட் பண்ணேன். இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னு தெரில. அட்லீஸ்ட் அவங்க என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணாட்டாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்க கூட இவங்க இருந்தால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியே தெரியவாங்க. பார்க்கலாம் ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லை தப்பிக்கிறாங்களான்னு. இன்னைக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை பிக்பாஸ் ஹவுஸில். அதனால் வந்துட்டு கண்டென்ட் வேணுமே அப்படிங்கிறதுனால வந்துட்டு விசித்ரா என்ன பண்ணாங்கன்னா, வினுஷா வந்துட்டு பிக்பாஸ்கிட்ட பேசும்போது அம்மா பாட்டி அப்படின்னு ரெண்டு பேரை சொன்னாங்க. அதை வந்து இவங்க ஒன்றா எடுத்துட்டு எப்படி நீ பாட்டி கூட சொல்லலாம் அப்படின்னு ஒரு மொக்கை போட்டாங்க பாருங்கள். அதுக்கு வேறு ஹவுஸ் மட்டும் எல்லோரும் இனிமேல் உங்களை நாங்கள் பாட்டின்னு தான் கூப்பிடுவோன்னு வச்சு. நேற்று பிரதீப் வந்துட்டு நிக்சனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டார். இன்னைக்கு யாரா சிக்குவா தூண்டில் போடுற மாதிரி வந்துட்டு ரவீனாக்கும் மணிக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு வலையை அப்படியே பெருசாக விரிச்சார். லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அதில் வந்து செம்மையாக மணி ட்ரிகர் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு ரவீனாவும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சும்மா பெட்டில் போய் படுத்துன்னு வந்துட்டு எதுவுமே ஆகாத மாதிரி அப்படியே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு இது போக இன்னும் கேவலமாலாம் பேசினார் பிரதீப், நீயும் விஷ்ணு கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் கொடு, அது இதோட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்துட்டு என்னையை வந்து கட்டி பிடிக்கிறான் எல்லாமோ கேட்டு வந்து அவளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பார்த்தாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் ட்ரிகர் பண்ணுறான்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அதே பேசுகிறாங்க, மச்சி நமக்கு வளவிரிக்கிறான் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பிரதீப்போட வலையில் யாருமே சிக்கவில்லை. ஒன்றே ஒன்று புரியவே இல்லை, ஜோவிகாக்கு எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பயந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க நம்ம மாயா அண்ட் பூர்ணிமா, இவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக உட்காந்து ப்ரமோவில் கூட காட்டினாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசும்போது வந்துட்டு ஜோவிகா வந்து ஒரு நல்ல பிளேயர், அவள் வந்து பயமாக இருக்குது அப்படி எனக்கு புரியவே இல்லை. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோவிகா வந்து நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒரு பெரிய கண்டஸ்டன்ட்லாம் கிடையாது. மேபி போக போக அவங்க திறமையை காமிச்சாங்கன்னா மேபி இருக்கலாம். டாஸ்க்கு லைனாக நின்று மூணு பாக்ஸ் வச்சு இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் பிடிக்கணுன்ட்டு வின் பண்ணிட்டாங்க. ஆனால் டாஸ்க் வந்துட்டு அதர மொக்க டாஸ்க்கு. பிக்பாஸ் டீம் கொஞ்சம் நல்ல டாஸ்க்காக ரெடி பண்ணுங்க. சொல்ல மறந்தே போனேன், பிரதீப் வந்துட்டு ஒரு பேச்சு பேசுகிறாரு. கண்டிப்பாக இதுக்கு வந்து கமல் வந்து வீக்கெண்டில் இதை பற்றி பேசியே ஆகணும். ஃபஸ்ட்டு பணக்கார பசங்களையாக வந்து டார்கெட் பண்ணலாம், அப்புறம் இந்த நிக்சன் மாதிரி ஏழை பசங்களை டார்கெட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இவன் இப்போவே சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப தப்பு. பணக்கார ஏழைங்கிறது ஒரு பிக்பாஸ் ஹவுஸில் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் அவ்வளோதான். அதில் வந்துட்டு பணக்கார ஏழை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு டாக்கு. பிரதீப் வந்துட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் நல்ல பிளேயர் கெட்ட பிளேயருங்கிறத கூட அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை வந்துட்டு இது பண்ணும். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணவே பண்ணுறாரு, யார் எதை சொன்னாலும் ஹா ஓகே ஓகேப்பா 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 அப்படின்னு. அது வந்து என்னன்னா, அந்த பிரச்சனையை அதோட சால்வ் பண்ணிட்டு போகிறதுக்காக அவர் பண்ணுறாரு ஒழியா, அந்த இடத்துல நின்று பேசி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவர்கிட்ட இல்லை. ஏற்றி விட்டுட்டு அவங்கள பேச விட்டுட்டு அப்படி போயிடுறாரு. இன்னைக்கு மொத்தத்தில் பிக்பாஸ் ரொம்ப மொக்கையாக தான் போச்சு. ஸோ 1 hour பார்த்தீங்கன்னா அந்த நிக்சன் பிரதி ஃபைட்டில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்களை மாதிரி நிறைய டைம் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மொக்கையாக போச்சு. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம், பாய்.